Anna's World. இன்னைக்கு வந்து ஒரு சின்ன வீடியோ நம்ம பார்க்க போறோம். ஆக்சுவலாக ஏற்கனவே நான் வந்து சிக்கன் பர்கர் எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு நான் போட்டிருக்கேன். நீங்கள் முன்னாடி இருக்கிற வீடியோ எல்லாருக்கும் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். இன்னைக்கும் நான் வந்து சிக்கன் பர்கர் தான் செஞ்சுருக்கிறேன். குட்டி குட்டி வீடியோ கிளிப்பிங்ஸும் நீங்கள் பார்க்கலாம். வாங்க வீடியோவில் இந்த பூக்கள் இந்த செடிகள்லாம் வந்து நேற்று ஈவினிங் நான் வரும்போது ஆஃபீஸ் விட்டு வரும்போது எங்கள் கேம்பஸில் இருக்கிற கொஞ்சம் பூச்செடிகள் எல்லாம் நான் வீடியோ எடுத்திருக்கிறேன். அதையும் நான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ கிளிப்போடு அட்டாச் பண்ணியிருக்கேன். பாருங்கள், பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது. கொஞ்சம் தூரம் நடந்து வந்துக்கிட்டு இருந்தேன், இப்போ பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். நடந்து வரும்போதே நான் எடுத்துட்ருக்கேன். பாருங்கள், இது நேற்று ஈவினிங் எடுத்தது. ஆக்சுவலாக நான் இந்த வீடியோவில் வந்து சிக்கன் பர்கர் தான் நான் செய்ய போகிறேன். சிக்கன் பர்கர் வீடியோ ஆல்ரெடி நான் வந்து ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கேன். அதை அந்த ரெசிபியை வந்து டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷன் நான் இந்த வீடியோ கூட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து நான் லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் போய் பாருங்கள் எப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு. ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். ப்ரெட்டு, உருளைக்கிழங்கு, நிறைய வெஜிடபிள், அப்புறம் நமக்கு தேவையான சிக்கனும் மட்டனும் போட்டு பண்ணுறது தான் இந்த சிக்கன் பர்கர். இதில் வந்து நான் சிக்கன் போட்டிருக்கிறதுனால நான் இதை சிக்கன் பர்கர்னு சொல்கிறேன். எல்லாத்தையும் ஒன்றா அரைச்சி நம்ம வந்து இது செய்யணும். இது நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக பண்ணலாம் இந்த சிக்கன் பர்கர். இது ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டு, உடம்புக்கு ரொம்ப நல்லது, குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது நான் வாரத்துக்கு ஒரு ரெண்டு தடவையாவது நான் செஞ்சுருவேன். முடிஞ்சால் வாரத்துக்கு ஒரு தடவை செஞ்சேன்னா அதை நான் ரெண்டு நாளைக்கு யூஸ் பண்ணிப்பேன். இந்த பேட்டிஸை செஞ்சு எக்ஸ்ட்ரா நம்ம வந்து ஃப்ரீசரில் நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம்னா எப்போ வேணுமோ, குழந்தைங்களுக்கு பசிக்கும் போதோ இல்லை ஒரு நாளைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டாவோ எக்ஸ்ட்ரா பேட்டிஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம பண்ணு தேவையான பண்ணு வீட்டில் வாங்கி வச்சுக்கணும். அதை டோஸ்ட் பண்ணி அது உள்ள நடுவில் வச்சு செய்யலாம். இதில் வந்து தேவையான அளவு மசாலாலாம் சேர்த்துக்கிறதுனால எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை. உங்களுக்கு வேணும்னா வந்து சீஸோ இல்லை மேயோனைஸோ இல்லை கெச்சப்போ இல்லை லெக்யூஸோ அந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். என்னென்ன வேணும்னு சொல்லி உங்களுடைய ஆப்ஷன் தான் அது. பாருங்கள், காலை நேரம் எப்போதுமே வந்து அவசரமாக வேலை நடந்துகிட்ருக்கோம். ஸோ ஒரு செட்டியில் போட்டால் டைம் ஆகும்னு சொல்லிட்டு நான் ரெண்டு தவாலை வச்சு நான் பண்ணிகிட்ருக்கிறேன். மதியத்துக்கு கொஞ்சம் மசாலா ரைஸ் செஞ்சு வச்சுருக்கிறேன். மதியம் வந்து சாப்பிட வரும்போது கொஞ்சமாக சிக்கன் 65 பொரிச்சுக்கலான்னு சொல்லிட்டு. எப்போதும் ஏதாவது ஒன்று பிரேக்ஃபாஸ்ட் கான்சன்ட்ரேட் பண்ணோம்னா லஞ்சு கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது, லஞ்சு கான்சன்ட்ரேட் பண்ணோம்னா பிரேக்ஃபாஸ்ட் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. ஒர்க்கிங் பண்ணிக்கிட்டே நம்ம வந்து வீட்டு சாப்பாடையும் நம்ம கவனிக்கணும். வேலையாலெலாம் போட்டு சாப்பாடு விஷயத்தில் நம்ம பண்ண முடியாது. ஏன்னா நமக்கு பிடிச்ச சாப்பாட்டை நம்ம கையால் செஞ்சு சாப்பிட்றது தான் அது ஒரு சுகம். நம்ம வெளியே வேலைக்கு கூட ஆள் வச்சுக்கலாம். நான் வந்து இந்த சாப்பாட்டுக்கு வந்து நம்ம கையால் செஞ்சு சாப்பிட்றது நம்ம டேஸ்ட்டுக்கு சாப்பிட்றது தான் நல்லாயிருக்கும். அதுங்க ரெடி ஆகிட்டுருக்கு. மசாலா ரைஸும் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போது வந்து பேட்டிஸ்லாம் ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் நேரத்தில் கிளம்பணும் ஆஃபீஸ்க்கு. அதுக்கிடையில் நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டும் சாப்பிட்டாகணும். இதுக்குன்னு ஒரு டிஃபன் பாக்ஸில் கட்டியெல்லாம் எடுத்துக்கிட்டு போனால் தேவையில்லாத அதையும் தூக்கிட்டு போகணும். அதனால் அவசரமாக நான் வந்து ஒரு பேட்டியை வந்து ரெண்டு பண்ணுக்கு இடையில் வச்சு நான் சாப்பிட்றேன். வீட்டில் மற்றவங்க வந்து எது வேணுமோ ஆட் பண்ணி சாப்பிட்ருப்பாங்க. நான் வெறும் பேட்டியை மட்டும் வச்சு அவசரமாக சாப்பிட்டுட்டு கிளம்புறேன். கிளம்பி போயிட்டேன். பாருங்கள், நின்றுக்கிட்டே இது பண்ண வேண்டியதான். மற்ற பொருள் சமைச்சு வச்சதெல்லாம் எடுத்து பாத்திரம் விளக்கிறதுக்கு போட்டுட்டு நம்ம போகணும். பாருங்கள், ரொம்ப நல்லா வந்திருக்குது சிக்கன் பர்கர். சாப்பிட்டு கிளம்ப வேண்டியதான். மதியத்துக்கு வந்து சிக்கன் 65 பொரிச்சுக்கலாம். இப்போ மதியம் வந்தாச்சு, சிக்கன் 65 பொரிச்சிடலாம்.
ஒன் ஹவர் லஞ்ச் பிரேக்கில் நம்ம பொறிச்சு சாப்பிட்டுட்டு ஓடணும். திரும்ப ஆஃப்டர்நூன் 5 மணிக்கு தான் வருவேன். கொஞ்சம் சூடாக பொறிச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். கேம்பஸ் உள்ளேயே வீடு இருக்கிறதுனால, குவார்ட்டர்ஸ் கொடுத்துருக்கறதுனால நான் வந்து சைட் டிஷ் செஞ்சுட்டு முட்டையோ இல்லை ஏதோ உருளைக்கிழங்கோ நிறைய டைம் எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதை காலையிலேயும் நான் பண்ணிட்டு போயிடுவேன். இந்த மாதிரி பொறிக்கிற ஐட்டம் மட்டும் வந்து மதியம் நான் பண்ணி லஞ்சு கூட சாப்பிட்டுக்குவேன். இப்போ நாங்கள் லஞ்ச் சாப்பிட போகிறோம். பாருங்க, இதான் மசாலா ரைஸ். இந்த மசாலா ரைஸ் எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு நான் இன்னொரு தடவை ஒரு வீடியோ நான் போடுறேன். ரொம்ப சிம்பிள் தான் மசாலா ரைஸு. நாங்கள் லஞ்சு சாப்பிட போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணுன்னா பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. அதனால் ஸோ தட் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் நான் போடுற வீடியோஸ்லாம் பார்க்க முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ. பாய் பாய். டேக் கேர்.